ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வென் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனக்கா இசி எடிட்டர் ப்ரோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இதில் என்னென்ன அப்டேனு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேருக்கு ஆன்லைன் ஆக்டிவேஷன் அண்டு ஆன்லைன் டிஆக்டிவேஷன் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து க நீங்களே வந்து டிஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்போஸ் ஓஏஎஸ் போட்டாலும் சரி இல்லைன்னா வந்து சி ஃபார்மேட்டை ஏதாவது சிஸ்டம் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து சீரியல் நம்பர் மட்டும் போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து ஃபார்மட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் அட்மினுக்கு ஃபோன் பண்ணி அதாவது ரீசெல்லருக்கு ஃபோன் பண்ணி டீஆக்டேட் பண்ணி சொல்லியோ சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது நீங்களே டிஆக்டேட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஆஃப்லைன் ஆக்டிவேஷன் அண்ட் ஆன்லைன் ஆக்டிவேஷன் ரெண்டு இருக்குது அடுத்தது யூஸர் பேனல் இருக்குது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் க இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் இருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ் இருக்கு இல்லைங்களா அந்த பென் டிரைவோட சரியில் நம்பர் பேச வச்சு உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆஃப்லைன் ஆக்டிவிஷனு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பென் ட்ரைவ் ஒர்க் பண்ணும்போது மட்டும் இந்த பென் ட்ரைவ் இருக்கணும் நீங்கள் வச்சு சப்போஸ் வந்து வீட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க அந்த கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னாக்கா இந்த பென் டிரைவ் நீங்கள் ட்ராவல் போட்ட மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பென்ட்ரைவ் தொலைஞ்சதுன்னா சாஃப்ட்வேர்க் வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வேலடிட்டி ஆஃப்லைன் வந்து லைஃப் டைம் வேலடிட்டி லைவ் மாதிரி பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரீ அப்டேட்டு எந்த ஒரு ஃப்ரீ அப்டேட்டும் கிடையாது அதே மாதிரி எவ்ரி அப்டேட்டுக்கும் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து அதே மாதிரி வந்து ஆஃப்லைன் ஆக்டிவேஷன் வந்து சப்போர்ட்டட் கிடையாது ஒன் டைம் சப்போர்ட் மட்டும்தான் எதா இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கும்போது மட்டும் ஏதாவது டவுட்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் அடுத்தது நீங்கள் வந்து ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்து ஒரு ஃபைவ் மந்த்த் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் வந்து அடுத்த அப்டேட்டு தான் வாங்கிக்கணும் ஓகே அடுத்த வந்து இதுலேயே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் கரெக்டாக ஆஃப்லைன் ஆக்டிவேஷனுக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் ஆக்டிவேட் ஒரு முறை மட்டுமே செயல்படுத்த முடியும் அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு டைம் மட்டும்தான் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் நீங்கள் அடுத்து கம்ப்யூட்டருக்கு போ பண்ண முடியாது அடுத்து வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஆஃப்லைன் ஆக்டிவேஷனுக்கு வந்து டேங்கிள் மூலயமா ஒர்க் ஆகுது ஸோ அதனால் நீங்கள் டேங்கிள் வந்து அந்த பென்ட்ரைவ் அதாவது பென் ட்ரைவ் தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் பேமண்ட்டு கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து இலவசமாக எந்த ஒரு மென்பொருளும் வந்து ஏதோ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்காது அடுத்தது ஆன்லைன் ஆக்டிவேஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆக்டிவேஷனுக்கு எப்பவுமே சப்போர்ட் உண்டு நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து எப்போ கால் பண்ணாலும் ஸோ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சாப்பிட்ட ஒரு டவுட் வந்து அதே மாதிரி ஃப்ரீ அப்டேட்ஸு எவ்ரி அப்டேட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் மட்டும்தான் இது வந்து ஒன் இயருக்கு உண்டான மட்டும்தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷனு ஓகே ஆன்லைன் ஆக்டிவிஷனுக்கும் ஆஃப்லைன் ஆக்டிவிஷுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூசர் பேனல் ஆஃப்லைன் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு நீங்கள் பென் ட்ரைவ் ஏதாவது ஒரு பென்ரை கனெக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு ரெக்வஸ்ட் கோடும் இந்த ரிக்வெஸ்ட்டு காப்பி பண்ணி ரிக்வஸ்ட் கோட் மெயில் பண்ணால் போதும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கட்டிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஆன்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீரியல் நம்பருக்கு வந்துடும் இந்த மாதிரி ஒரு சீரியல் நம்பர் வந்துடும் அந்த சீரியல் நம்பரை ஃபஸ்ட்டு கொண்டு போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் இங்கே வந்து ஸ்டுடியோ நேம் வேல் மீடியா அடுத்து மொபைல் நம்பர் அடுத்து மெயில் மெயின் டாட் இன் அட்டு ஜிஎம்ஏஐஎல் டாட் காம் ஓகே அடுத்து வந்து சீரியல் நம்பர் சீரியல் நம்பர் போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெண்டு செகண்ட் கழித்து சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் யுவர் சீரியல் நம்பர்னு வந்துடும் அடுத்து வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அடுத்த இதில் ஒரு பெனிஃபிட் என்னக்கா யூசர் பேனல் இந்த யூசர் பேனல் வந்து நீங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு உங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம் ஒர்க்கிங்கில் இருக்கா என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதிலே நீங்கள் வந்து டியாக்டேட் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஓஎஸ் போட்டாலும் கூட இந்த இருக்கிற டூலை வச்சு இந்த டூலை வச்சு நீங்கள் ஈஸியாகவே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் ஆன்லைனில் போயிட்டு நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு யூசர் பேனல் போயிட்டு மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் அடுத்து சீரியல் நம்பர் அந்த சீரியல் நம்பர் போட்டோம் பார்த்திங்களா அந்த சீரியல் நம்பர் ஓகே ரெக்கவர் ரெக்கவர் பண்ணும்போது இங்கே உங்களுடைய சீரியல் நம்பர் காமிச்சிடும் ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி வந்துடும் வேலிட்டி எவ்வளோ எவ்வளோ நாள் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அடுத்து வந்து ஆக்டிவேட்டில் இருக்கா டிஆக்டிவேட்டில் இருக்கா அடுத்த டிவைஸ் நேம் ரிஜிஸ்டர் எப்போ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அடுத்து சீரியல் நம்பர் வேணும்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஆக்டிவேட்டில் தான் இருக்குது ஆக்டிவேட்டில் இல்லை இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஆன்லைன் ஆக்டிவேஷன் ஜஸ்ட்டு நீங்கள் சீரியல் நம்பர் போட்டுட்டு ஆக்டிவேட் பண்ணால் போதும் அதே மாதிரி ஆன்லைன் ஆக்டிவேஷனுக்கு வந்து நீங்கள் எவ்ரி டைம் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்லைன் உங்கள் சிஸ்டமுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் வச்சுக்கணும் ஓகே ஓகே சாஃப்ட்வேர் வந்து இப்போது ஆன்லைனில் ஒர்க் ஆகுது நீங்கள் நெட் இல்லைனாலும் ஒர்க் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்சாலும் ஒர்க் ஆகாது அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது வந்து சிஸ்டமில் வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஓஎஸ் போட்டிங்க இன்னொரு சிஸ்டம் வந்து இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டால் போயிட்டு டீஆக்டேட் பண்ணணும் அது எப்படி டிஆக்டேட்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே நீங்கள் ஓஎஸ் போட்ட பிறகு இந்த சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்க்கா யூசர் பேனலில் போயிட்டு உங்கள் நம்பல் உங்கள் மொபைல் நம்பர் போடணும் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் செவன் டூ ஒன் அடுத்து உங்களோட சீரியல் நம்பர் சரி போட்டு ரெக்கவர் பண்ணிங்கன்னா ரெக்கவர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே டீஆக்டிவேட்னு இருந்துச்சு சரிங்களா இப்போது ஆல்ரெடி ஒரு சிஸ்டமில் வந்து ரன் ரன்னாயிருக்கு உங்கள் சிஸ்டமில் அந்த சிஸ்டமில் ரன் இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து வேணாம் எனக்கு டீஆக்டிவ் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டமில் வந்து ஆக்டிவேட் பண்ணணுனாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணால் போதும் நீங்கள் டியாக்டேட் கொடுங்க டியாக்டேட் கொடுத்தா யூசர் டியாக்டேட்னு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டியாக்டேட் ஆகிடும் ஓகே இப்போது திரும்பவும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதே சீரியல் நம்பர் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஓஎஸ் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து ஆஃப்லைனி ஆஃப்லைன் ஆக்டிவேஷனும் ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் ஆக்டிவேஷனும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் சீரியல் நம்பர் போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டால் ஆக்டிவேட் ஆகிடும் ஓகே பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஆன்லைன் ஆக்டிவேஷன் அண்டு ஆஃப்லைன் ஆக்டிவேஷனை பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இந்த நியூ அப்டேட்டை பற்றி என்னென்ன ஃபியூச்சர் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இப்போது என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் அப்படியே ஒரு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து எப்படி என்னென்ன அப்டேட்டு அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இன் அவுட்டு அதாவது ஒவ்வொரு கிளிப்புக்கும் நீங்கள் தேவையில்லாத பகுதியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைட்டில் எடிட்டர் வந்து இங்கே கொடுத்தாச்சு ஜஸ்ட்டு உங்களுக்கு கிளிக் பண்ணிட்டு இதுலேயே வேலை செய்ய போகிறீங்கன்னா இது க்ளோஸ் ஆகாது இதை விட்டுட்டு நீங்கள் மோசம் எங்கேயாவது க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு பின்னை வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க பின்ன அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே எப்பயுமே டாப் மோஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும்